வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்து இருக்கக்கூடிய விருந்தினர் மரியாதைக்குரிய ஃபெட்னா அமைப்பினுடைய தலைவர் திருமிகு டாக்டர் பாலா சுவாமிநாதன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் மலவன், எப்படி இருக்கீங்க? ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கீங்க சார். எப்படி இருக்கீங்க? பேரவைக்கான ஆண்டு விழா பணிகள் அப்படிங்கிறதுக்குள்ள அந்த முடுக்கடிக்கு இடையில முதல்ல இணைந்ததற்கு நன்றி. உங்களுடைய நேரத்துக்கும் நன்றி சார். மிக்க நன்றி. 37வது ஆண்டு விழா சிறப்பாக நடக்க இருக்கிறது. எங்கன்னா சான் அன்டோனியோ மாநகரில், டெக்ஸஸில். எவ்ரி திங் இஸ் பிக் இன் டெக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த ஊரில். அதனால் கொஞ்சம் கோலாகலமாக மிகச்சிறப்பாக நடக்க இருக்கிறது. பலரும் வர்றாங்க, உலகத்திலிருந்தே நிறைய பேர் வர்றாங்க, உலகம் முழுவதிலும் இருந்தும் நிறைய பேர் வர்றாங்க. அதனால் இது ஒரு மிகச்சிறப்பான விழாவாக அமையும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக சார். ஒவ்வொரு ஆண்டும் புதிய புதிய உச்சங்களை தொடுகிறது ஃபெட்னாவினுடைய ஆண்டு விழா. அந்த வகையில் இந்த ஆண்டு 37வது ஆண்டு விழா எந்த நாளில் திட்டமிடப்பட்டிருக்கிறது? அதனுடைய தீம் என்னவாக இருக்கிறது? இப்படியான ஏற்பாடுகள் போயிட்டு இருக்கு. சமத்துவம், தமிழரின் தனித்துவம், அதுதான் இந்த விழாவின் கருப்பொருள். சென்ற ஆண்டு வந்து தொன்மை தொடக்கம் தொடர்ச்சி அந்த மாதிரி தொன்மை தமிழரின் பெருமை அப்படின்னு வச்சுருந்தோம்ல. இந்த தடவை வந்து சமத்துவத்தை வந்து முன்மொழிய வேண்டும். ஏன்னா தமிழ்நாட்டிலும் சரி, பல இடங்களிலுமே வந்து இந்த சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது மேலே ஒரு வார் போயிட்டுருக்கிற மாதிரியான ஒரு எண்ணம் பலர் மத்தியிலும் இருக்குது. அதை களைய வேண்டும், அதை உலகிற்கு பறைசாட்ட வேண்டும். தமிழர்கள் எப்பொழுதுமே பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று வாழ்ந்து வந்தவர்கள் அப்படிங்கிறத உலகிற்கு பறைசாற்றும் நோக்கத்தில் சமத்துவம், தமிழரின் தனித்துவம் என்ற கருப்பொருளோடு நாங்கள் விழாவை வந்து தொடங்குகிறோம். சான் அன்டோனியோவுக்கு கொடுத்தது வந்து கொஞ்சம் லேட்டாக தான் கொடுத்தோம். அவங்க கொஞ்சம் தாமதமாகத்தான் வேலையெல்லாம் ஆரம்பித்தாங்க. அப்படி இருந்தாலுமே விழாவின் துவக்கமே மிகச்சிறப்பாக அமைந்தது. உங்களுக்கு தெரிஞ்சது தான், இந்த ஜனவரி மாதம் வந்து யாழ்ப்பாணத்தில் தொழில் முனைவோர் மாநாடு, பேரவையின் தொழில் முனைவோர் மாநாடு முதல் முறையாக நடந்தது. ஃபைட்டன் அப்படிங்கிறது வந்து அதுக்கு முந்தின ஆண்டு சென்னையில் நடத்துகிற மாதிரி இந்த தடவை வெளியில் எங்கே நடத்தலாம் அப்படிங்கும் பொழுது நம்ம யாழ்ப்பாணத்தில் போய் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்து நாங்கள் அங்கே சென்று அங்கே போய் நடத்தினோம். அது மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது. அங்கே இருந்தவர்கள் அனைவருமே நம்மளுடைய வந்திருக்கும் ஃபெட்னா அங்கே வந்திருக்கு, தொழில் முனைவர்களை கொண்டு வந்திருக்கு, தொழில் அதிபர்களை கொண்டு வந்திருக்கிறது. இவர்கள் வந்து நமக்கு வந்து தொழில் எப்படி நடத்துவது அப்படிங்கிறது சொல்கிறத விட தொழிலை கொண்டு வருவார்கள் அப்படிங்கிற நோக்கம் தான் நமக்கு கொண்டு சப்கான்ட்ராக்டிங் ஒர்க்லாம் அங்கே கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் அங்கே போயிருந்தோம். அப்படி தான் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிருந்தோம். அது நடக்கிறது அப்படிங்கிறது தெரிந்தோடனே அவர்கள் அனைவருமே ஒரு நிகழ்வோடு பார்த்தார்கள். ஒரு எமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே அனைவருக்குமே. அந்த தொடர்ச்சி தான் இப்போ இங்கே வருது. அதனால் எவ்ரிபடி இஸ் பம்ப்ட் அப். அதை வந்து இங்கேயும் கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் சிறப்பாக உழைத்துக்கிட்டு இருக்காங்க. July 4, 5, 6 தேதிகளில் சான் அன்டோனியோ நகரில் மிகப்பெரிய விழா நடக்க இருக்கிறது. எல்லோரும் வாங்க. July 5, 6, 7 தேதிகளில் சான் அன்டோனியோ அப்படிங்கிற விஷயத்தை பகிர்ந்திருக்கிறீங்க. நிகழ்ச்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர்களாக யார் இருக்கிறாங்க? இந்த முறை சான் அன்டோனியோவுக்கு தான் இந்த ஒருங்கிணைக்கக்கூடிய பொறுப்பு போயிருக்கிறதா? அது சார்ந்த டீம் நீங்க பேசிட்டு நீங்க பேச அப்படின்னா பின்னாடி ஒரு டீம் கேப் இல்லாமல் ஓடிட்டு இருக்காங்க, நீங்கள் உட்படவும் தான். இந்த டீமை பத்தி பகிர்ந்து போங்க. எப்படியான பிளான்ஸ், ஷெட்யூல்ஸ் இருக்குது? ஆமா, இரண்டு பேருமே பழைய தலைவர்கள் தான், ஒருங்கிணைப்பாளர்களாக இருக்கிறவங்க. செல்வகிரி அருணகிரி அப்படிங்கிறவரும் கார்த்திகேயன் சுப்பா அப்படிங்கிறவன் தான் விழாவின் ஒருங்கிணைப்பாளர்கள். அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு பின்னாடி வந்து கௌதம் ராஜன் அப்படிங்கிறது தொழில் முனைவோர் மாநாட்டுக்கு ஒருங்கிணைப்பாளராக வருகிறார். அதே மாதிரி ராஜகுரு அப்படின்னு ஒருத்தர் வந்திருக்கிறாரு. அசோக் என்று பழைய தலைவர், அவரும் அதில் வந்து இணைந்து பண்ணுறாரு. அதே மாதிரி பெண்கள் அது நிறைய பேர் இணைந்து பண்ணிகிட்ருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே பழைய தலைவர்கள் அப்படிங்கிறதுனால நிறைய விழாக்களை அவங்க சங்கத்துக்காக ஒருங்கிணைத்த அவங்களுக்கு ஏகப்பட்ட அனுபவம் இருக்கிறது. அதனால் அவங்க சிறப்பாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் அருணகிரி செல்வகிரிங்கிறவர் வந்து பாண்டிச்சேரியிலேருந்து வந்தவர் அப்படிங்கிறதுனால பாண்டிச்சேரி அரசையும் சந்தித்து அவங்களையும் நாங்கள் வந்து விழாவில் கலந்து கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு விண்ணப்பத்தை முன்வைத்தோம். இங்கே ஜனவரியில் அங்கே வந்திருந்தப்போ பாண்டிச்சேரி அரசாங்கமும் அவங்களுடைய அமைச்சர் இலக்குமி நாராயணன் அவர்களை வந்து இங்கே அனுப்புறதுக்கு இசைந்திருக்கிறது. அவரும் இங்கே வர்றதுக்கு இசைவு கொடுத்துட்டாரு. அதனால் அவருடைய உரையும் இருக்கிறது, அதையும் கேட்கலாம் நீங்கள் வந்தீங்கன்னாக்க. முக்கியமானதாக நான் இந்த இடத்துல பதிவு செய்ய வேண்டியது வந்து இந்த இரண்டு பேருமே கண் துஞ்சாது உழைக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து
அது உயர் விண்ணப்பிச்சு கிடையாது, அதுதான் உண்மை. அவங்க ரெண்டு பேரும் போடுற உழைப்பை பார்த்து மற்றவர்கள் அனைவரும் சேர்ந்து அவங்களோட உழைக்கிறாங்க. அதனால் பெருமையாகவும் இருக்குது. இளைஞர்கள் 25 ஆண்டுகளை இப்போ தான் சந்தித்த சங்கம் அது வந்து வெள்ளி விழா கொண்டாடிய சங்கம் அப்படிங்கிறதுனால நிறைய என்தூசியாசம் இருக்குது அங்கே வந்து. அனைவருமே 50 வயதுக்கு குறைவானவர்கள், அவர்களாக சேர்ந்து இவ்வளவு ஓடி ஆடி உழைப்பதை பார்க்கும் பொழுது, நான் ஒரு 3 தடவை அந்த பக்கம் போயிருக்கேன், டாலஸ்க்கு, சான் அன்டோனியோக்கு, அந்த ஹியூஸ்டன் அந்த ஏரியாக்கெலாம் போய் பார்த்துருக்கேன் நான். ஒரு தடவை போகும்போது இவங்களை சந்திச்சுட்டு வருவேன். ஒரு வார் ரூம் மாதிரி செட்டப் பண்ணி அவங்க எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பெருமையாகவும் இருக்கிறது. ஒவ்வொரு சங்கமும் இவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது. அதனால் நீங்கள் என்னெல்லாம் பண்ணிட்டு வர்றீங்க அப்படிங்கிறத டாக்குமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த ரோட் மேப்னு சொல்லுவாங்களே அதை நீங்கள் கிரியேட் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதை நான் விழா முடிஞ்சேன்னா பண்ணி கொடுக்குறேன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து பேரவைக்கே ஒரு சிறப்பான விழாவாக அமையும் என்பதோடு மட்டும் இல்லாமல் அடுத்து பேரவையில் சங்கங்கள் விழா நடத்தும் பொழுது இதை ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி பயன்படுத்துவதற்கு அவங்களுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்கும். கண்டிப்பாக சார், அந்த முன்னத்து ஏர் அப்படிங்கிற வகையில் நம்ம அதை நிச்சயமாக எடுத்துக்கலாம். ஒரு கோடி தேர் இழுப்பதாக இருந்தாலும் கூட அந்த வடத்தை முதல்ல பிடிச்சு யார் நகரத்துறதுக்கு அங்கே முன்ன நிற்கிறாங்க அப்படிங்கிறதும் ரொம்ப கவனமானது. அதை பொறுத்து தான் ஊருக்கானே ஊருக்கே அது நம்பிக்கை வந்து உடன் சேரக்கூடியது அப்படிங்கிறது இருக்கும். அந்த வகையில் ஒருங்கிணைப்பாளர்கள் 2 பேருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள், பின்னாடி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த டீமுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை நம்ம இந்த நேரத்தில் நிச்சயமாக உரித்தாக்கலாம். நிகழ்ச்சியினுடைய நிரல் நான் கேட்க விரும்புகிறேன், அதாவது என்னென்ன மாதிரியான செஷன்ஸாக நம்ம பிரிச்சிருக்கோம் இன்னும் 3 நாள் நிகழ்வு அப்படின்ற பொழுது அதனுடைய அந்த ஸ்பிளிட்அப்ஸ் எப்படி இருக்குங்க சார்? ப்ராட் ஸ்ட்ரோக்கில் பெயிண்ட் பண்ணணும்னா முதல் நாள் ஜூலை 4ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு வந்து தொழில் முனைவோர் மாநாடு நடக்கும். ஆண்டர்பிரனர் கான்ஃபரன்ஸ் அப்படிவாங்கல்ல, தமிழ் ஆண்டர்பிரனர் நெட்ஒர்க், அதுதான் ஃபெட்னா இன்டர்நேஷ்னல் தமிழ் ஆண்டர்பிரனர் நெட்ஒர்க், அந்த மாநாடு நடக்கும், தொழில் முனைவர் மாநாடு. அதே நேரத்திலேயே ஒரு தொடர் மருத்துவ பயிலரங்கம், கண்டினியூஸ் மெடிக்கல் எஜுகேஷன் அப்படின்னு சிஎம்இ அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே அமெரிக்காவில் வந்து மருத்துவர்கள் வந்து 2 ஆண்டுக்கு 1 முறை அந்த தொடர் மருத்துவ பயிலரங்கத்தில் பங்கு பெற வேண்டும் என்ற ஒரு நியதி இருக்கிறது. அதனால் அவங்களுக்கு அங்கே நடத்துவோம். ஏன்னா விழாக்கு வரும்பொழுது அவங்க மருத்துவர்கள் மட்டும் அன்னைக்கு முடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக அவங்க பயிலரங்கத்தை, அதுவும் ஒரே நேரத்தில் போய்கிட்டு இருக்கோம். அன்று இரவு வந்து நட்சத்திர இரவு, விருந்தினர்களெல்லாம் நம்ம அழைத்திருப்போம்ல, அவங்களெல்லாம் வைத்து ஒரு டின்னர் மாதிரி ஒன்று கொடுத்து வந்தவங்கெல்லாம் அவங்களோட ஒரு இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி. ஏன்னா அடுத்த நாள் வந்து ஒவ்வொருத்தரும் எல்லா பணிகள்லேயும் இருப்பாங்க. அந்த நம்ம அழைத்து வந்த விருந்தினர்களுமே கூட அவங்களுடைய பட்டிமன்றங்களுக்கு போக வேண்டியிருக்கும், இல்லைன்னா அவங்களுடைய ஏதாவது பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், அதுக்கு தயார்படுத்திக்கிட்டு அந்ததில் இருப்பாங்க. அந்த நேரத்தில் போய் அவங்கள்ட்ட ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காமல் இந்த நட்சத்திர பயன்படுத்தி அந்த இடத்துல அவங்க இதெல்லாம் எடுத்துக்கலாம். அடுத்த 2 நாட்களுமே கலை நிகழ்ச்சிகளும் தமிழ் சங்கங்களின் நிகழ்ச்சிகளும் பேரவையின் வழக்கமான நிகழ்ச்சிகளும் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும் 6ஆம் தேதி சனிக்கிழமையும் நடக்கும். இப்போ வந்து நம்ம டீப் டைவாக உள்ளே போகணும் அப்படின்னாக்கா அந்த தொழில் முனைவோர் மாநாட்டை பற்றி நான் சொல்கிறேன் முதல்ல. அதில் வந்து பெரும் ஆளுமைகள் இந்த முறை கலந்துக்கிறாங்க. மாண்புமிகு அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் வந்து கீநோட் ஸ்பீச்சு கொடுக்குறாங்க. அவங்க 4ஆம் தேதி வந்துடுவாங்க அவங்க வந்து. அப்புறம் தொழில் முனைவோர் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம வந்து பேனல் செஷன் உமன் ஆண்டர்பிரினர்ஷிப், அதை பற்றி பேசாமல் நம்ம தொழில் முனைவோர் நடத்த முடியாது இந்த காலகட்டத்தில். ஏன்னாக்கா அவர்கள் வந்து 50 விழுக்காடு உழைப்பை மட்டும் கொடுப்பது மட்டும் சரிசமமாக உழைப்பை கொடுப்பது மட்டும் இல்லாமல் பல உயர்ந்த இடங்களில் வந்து தமிழ் பெண்கள் வந்து இருக்கிறாங்க. அதனால் அவர்களை முன்னிறுத்தி ஒரு உமன் ஆண்டர்பிரினர் செஷன் ஒன்று போடுறோம். குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி அதுக்கு ஒரு பேனல் செஷன் இருக்குது. சென்னை மாநகரமும் சான் அன்டோனியோ மாநகரமும் சிஸ்டர் சிட்டிஸ், அது ரெண்டுக்கும் ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது. அப்படி என்னால் என்ன அதில் விளையும் நன்மைகள் என்ன, அதை எப்படி பயன்படுத்தி கொள்வது சென்னையில் இருக்கும் பிஸ்னஸும் சரி இங்கே சான் அன்டோனியோ இருக்கும் பிஸ்னஸும் சரி அப்படிங்கிறத பற்றி அதுக்கு ஒரு ஃபயர் சைட் சேட் போட்டிருக்கோம். அப்புறம் இப்போ நேச்சுரல்ஸ் பார்த்தீங்க, சலான் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் உலகம் புறம் பரவிக்கிட்டு இருக்கு. அதை எடுத்துக்கொண்டு போவர் ரசிகா குமர்வேல், அவரே வந்து ஈரோடு மகேஷ் அவர்கள் நேர்காணல் செய்கிறதையும் அங்கே இருக்குது. நடிகர் சூரிய அவர்கள் வந்து விடுதலை படத்தில் தன்னுடைய நடிப்பு திறன்பனையும் பல பரிமாணத்தையும் நாம் அனைவரும் பார்த்தோம். அவர் நடிகர் மட்டுமல்ல அவர் ஒரு ஆண்டர்பிரினர். ஏன்னா அவர் அம்மன்
மெஸ் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை முழுவதும் அங்கங்கே வச்சுருக்கிறாரு. நிறைய இருக்குது. நானே மதுரை போனப்போ இந்த தடவை போயிருந்தப்போ நான் அங்கே உணவு இருந்தேன். அருமையான உணவு, மிகவும் சுத்தமான இடம். அங்கே இருக்கிற தண்ணி வந்து நீங்கள் வேறு தண்ணி கூட வாங்க வேண்டியதில்லை, அவங்க ஊற்றுற தண்ணியே குடிக்கலாம். அந்த அளவுக்கு சுத்தமான இடமாக வச்சுருக்கிறாரு. எப்படி அவர் வந்து தொடங்கினார், எப்படி அதை நடத்தி கொண்டிருக்கிறார், இவ்வளோ வேலைக்கு அப்புறம் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறதுக்கு அவரும் வர்றாரு. சித் அகமது அப்படின்னு இங்கே விடார்ட், நீங்கள் திருச்சியில் பார்த்தீங்கன்னா விடார்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. 14 நாடுகளில் வந்து அவருடைய கம்பெனி இருக்குது. அவங்க டெவலப்மெண்ட்டும் பண்ணுறாங்க, ஸ்டாஃபிங் சொல்யூஷன்ஸும் வச்சுருக்கிறாங்க. எல்லா நாடுகளுக்கும் அவங்க கொடுத்துட்ருக்காங்க. இங்கே அட்லாண்டாவில் அவருக்கு பெரிய ப்ரெசன்ஸ் இருக்குது. அவரும் அங்கே வர்றாரு. பாபி பாலச்சந்திரன் பற்றி அறியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. சாதனை தமிழர். அவர் வந்து பிடிஜி யூனிவர்சல்னு புதுசாக இப்போ என்டர்டெயின்மெண்ட் பிஸ்னஸ்லாம் இறங்கிட்டார். அதை பற்றியும் அவர் பேசுவார். எக்ஸ்டர்ரோ அப்படிங்கிற கம்பெனியை வந்து ஆல்மோஸ்ட் $1 பில்லியன் எக்ஸிட் அவருக்கு வந்து. அவரிடமிருந்து கற்றுக்கொள்வதற்கு நிறைய இருக்கிறது. இது போக வந்து பிச் செஷன்ஸ் புதிதாக ஆரம்பிக்கிறாங்கல்ல, அவங்க வந்து அவங்களுடைய பிஸ்னஸை பற்றி பிச் பண்ணி இந்த மாதிரி நான் பண்ணுறேன், இதை வந்து இதுக்கு யாராவது ஃபண்ட் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு ஒரு பிச் செஷன். அது வந்து ஆண்டு முழுவதும் நடந்தது. அதில் ஒரு 10 பேரை தேர்ந்தெடுத்து அங்கே லைவாக பிச் பண்ண சொல்ல போகிறோம். அதில் முதல் 3 பேருக்கு வந்து பரிசுகள் வழங்கப்படும். அங்கே இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்களே அவங்களுக்கு வந்து பரிசுகளோடு நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு சொல்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கிறது. அது 2 இதாக பண்ணுறோம். ஒன்று வந்து ஓப்பன் பிச் செஷன், இன்னொரு வந்து இளைஞர்களுக்கு மட்டும், அதாவது 24 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு மட்டும் அப்படிங்கிற மாதிரி 2 பிச் செஷன் நடக்க போகுது. இது வந்து நிறைய இது நடக்குது. அப்புறம் ஸ்பீட், இப்போ வந்து புதுசாக ஒரு கான்செப்ட் ஒன்று வந்துட்டு இருக்குது, ஸ்பீட் டேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்பீட் டேட்டிங்னா டேட்டிங் கிடையாது. இது வந்து ஆண்டர்ப்ரனர்ஸ் எல்லாம் உட்காந்துருப்பாங்க, இன்வெஸ்டர்ஸ்லாம் உட்காந்துருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதுலேயே போய் அவங்கள வேகமாக ஒரு 30 வினாடிகளில் தங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக. நான் பொதுவாக தொழில் முனைவோர்கள் இந்த மாதிரி இடங்களுக்கு போகிறதுக்கு காரணமே ஒருவர் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம வந்து ஒரு தமிழர் வந்து அவருக்கு ஏதாவது பணிகள் தேவை இருக்குது, செய்து கொடுக்க வேண்டியதுக்குன்னா இன்னொரு தமிழ் பிஸ்னஸில் போகணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அல்டிமேட் எய்மு. அதை நிகழ்த்தி காட்டுவதற்கு ஒரு தளத்தை அமைத்து கொடுப்பது தான் நம்மளுடைய பொறுப்பு. அதை பேரவை, வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை செய்து கொண்டு இருக்கிறது. இதில் நிறைய பேர் பயன்பெறுவாங்க அப்படிங்கிறதுக்கு. விழா கலை நிகழ்ச்சிகளை பற்றி அதை பற்றியும் வந்து பேசலாம். இது முதல் நாள் பற்றிய நிகழ்ச்சி, மற்ற ரெண்டை பற்றியும் அப்புறம் நம்ம பேசுவோம். நம்ம கண்டிப்பாக சார், கலை நிகழ்ச்சிகள் அஃப்கோர்ஸ் அதுக்கான ஸ்கெடியூல்ஸ் என்பது தனியாக இருக்கும். நம்ம ஒவ்வொரு செஷனும் பார்த்து பார்த்து தான் பண்ணுவோம். அது நிகழ்த்து கலைகளாக இருந்தாலும் சரி, அல்லது கருத்தரங்கங்களாக இருந்தாலும் சரி, அல்லது வட்டிமன்றங்களாக இருந்தாலும் சரி, நம்ம அதை சைட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ இது வந்து நம்ம நடக்கிறத பெட்டினால அங்கே வந்து நம்ம சான் அன்டோனியோ அப்படின்னாலும் கூட குளோபல் தமிழ்ஸ்க்கான ஒரு சம்மிட்டாகவும் நம்ம அதை பார்க்க வேண்டிய ஸ்பேஸ் இருக்கு. ஏன்னா எல்லாருக்குமான அழைப்பு அப்படிங்கிறது போயிருக்கிறது. அகைன் ஒரு ஃபோரமை பயன்படுத்தி ஒட்டுமொத்தமாக உலக தமிழர்கள் ஒருங்கிணைவதற்கான ஒரு ஸ்பேஸ். நம்ம வணிகம்னு உள்ள கொண்டு வரும் பொழுது அது குளோபல் ஃபோரமுக்கு தான் நகரும் அப்படின்னாலும் கூட, கூடுதலாக இந்த முறை அது எல்லாருக்குமான கால்ஸ் எப்படி போயிருக்கு, பங்கேற்பாளர்கள் அல்லது பார்வையாளர்களாக வரக்கூடியவர்கள் அவங்களுக்கான அந்த ப்ராடான ஸ்பெக்ட்ரம் என்னவாக இருக்கிறது, எல்லாருக்குமான அழைப்பு அப்படிங்கிறது. வழக்கமாக நடக்கிற இது எப்போவுமே நடக்கும். அங்கே வந்து ப்ரோக்ராம்ஸ் வந்து எப்போவுமே இருக்கும். இந்த முறை வந்து சான் அன்டோனியோவில் நடக்குது அப்படின்னா அது ஒரு டெக்சஸில் நடக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறப்பு செய்யணும்ல. அதனால் முக்கியமான ஒரு நிகழ்வாக வந்து இங்கே அனைவரும் எதிர்பார்த்து வர்றது வந்து சங்கங்களின் சங்கமம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி வந்து இங்கே நடக்கும். 2வது 3வது நாள் வந்து நடக்கும் எப்போவுமே. அது அனைத்து சங்கங்களும் அணிவகுத்து அதிலிருந்து வந்திருப்பாங்கள்ல, எல்லா வட அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கிற அனைத்து ஒவ்வொரு சங்கமும் அவங்களுடைய பேனரை எடுத்துக்கிட்டு வந்து அப்படி இப்போ போவாங்க. அது ஒரு தனிச்சிறப்பு. எல்லாம் வர்றவங்க நாங்கள் இங்கேருந்து வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணிவிட்டு போவாங்க. இது 65 சங்கங்கள் இருக்குது. எத்தனை சங்கங்கள் வர்றாங்க அனைவரும் அணிவாங்க. இந்த முறை சான் அன்டோனியோவில் வந்து ரிவர் வாக் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னா ஒரு சிறிய ஆறு வந்து அந்த டவுன் டவுனில் அந்த இடத்த சுற்றி போகுது. அதில் வந்து படகுகளை வந்து மக்கள் வந்து போவாங்க, போகிற மாதிரி அதில் படகுலேயே டின்னர் சாப்பிட்டுட்டே போவாங்க. இல்லைன்னா வந்து அந்த மாதிரி வந்து ஒரு டூரிஸ்ட் இது மாதிரி இருக்குது. அந்த இடத்துல ரிவர் வாக்கில் வந்து படகுகளை வந்து பார்ஜஸ் வாங்க, இங்கே வந்து ஆங்கிலத்தில் வந்து அந்த பார்ஜஸை வந்து ஒரு
20 பாரிஜஸை வந்து நாங்கள் ரெண்ட் பண்ணியிருக்கிறோம். அதில் தான் சங்கங்களின் சங்கமே அணிவகுப்பே நடக்க போகுது. ஸோ பறை முழக்கம் சான் அன்டோனியோ ரூர்வாக்கில் நடக்கப் போகிறது. அது ஒரு பெரும் புதுமை நம்மளுடைய பேரவை வரலாற்றிலேயே. சங்கமே தெருவில் தான் நடக்கும், இந்த முறை நீரில் நடக்கிறது. எல்லோருமே நெய்தல் நிலத்துக்கு போய்கிட்டு இருக்கோன்னு சொல்லலாம் வச்சுக்கோங்களேன். இந்த விழாவை பற்றி நிகழ்ச்சிகளை பற்றி கேட்டேங்க, இது சிறப்பு நிகழ்ச்சிகள்லாம் இதை பற்றி முக்கியமாக சொல்லிட்டேன். மற்ற நிகழ்ச்சியில் வந்து தமிழ் இசை நிகழ்ச்சியில் தான் ஆரம்பிக்கிறோம். முதல்ல இருக்கும்போதே திருச்சி லோகநாதன் ஐயா அவர்களின் மைந்தன் டிஎல் மகராஜன் ஐயா அவர்கள் தான் துவங்கி வைக்கிறாங்க தமிழ் இசை நிகழ்ச்சியில். அப்புறம் ஆவுடையப்பன் அவர்களின் விவாத மேடை நிகழ்ச்சி இருக்கிறது. அப்புறம் உலகத் தமிழர் நேரம், அது பேரவை எப்போவுமே குளோபல் தமிழ் அவர் அப்படின்னுன்றது வந்து எப்போவுமே நடத்தும். அதில் தமிழர்களின் வாழ்வுரிமையில் உள்ள சிக்கல்கள் எங்கெல்லாம் உலகம் முழுவதும் எங்கெல்லாம் இருக்கிறதோ அதை பதிவு செய்யும் நோக்கம் மற்றும் அனைவருக்கும் தெரியப்படுத்தும் நோக்கத்தோடு அதை பற்றி பேசுவாங்க. கவியரங்கம் இருக்கிறது, கவிஞர் முத்துலிங்கம் அவர்கள் வந்து கவியரங்கம் நடத்துகிறது. அதே மாதிரி மங்கை தீ என்று ஒரு நாட்டிய நாடகம், இந்த நாடகத்தை வந்து நான் இங்கேயே இங்கே பார்த்தேன். நான் சென்னையில் வந்து முதல் முறையாக வேலு நாச்சியார் பற்றிய நாடகத்தை இசைக்கடல் பண்பாட்டு அறக்கட்டளை நிறுவனர் குரு ஆத்மநாதன் ஐயா அவர்கள் வந்து தமிழ் இசை நிகழ்ச்சி நடக்கும் பொழுது அங்கே அரங்கேற்றினார். அதை பார்த்த உடனேயே இதை எப்படியாவது நம்ம வந்து பேரவையில் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு உறுதி பண்ணி அவரோட பேசி, அவர் இங்கே வந்து சான் அன்டோனியோவில் இருக்கும் கலைஞர்களுக்கு, அதாவது அமெரிக்காவில் இருப்பவர்கள்லாம் வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்க தான், அவர்களுக்கு பயிற்சி அளித்து அவர்கள் வந்து பண்ண போகிறாங்க, ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நானே பார்க்கறதுக்கு அவளோட இருக்கிறேன், மங்கைத்தி நாடகம் வந்து. அப்புறம் தமிழ்ச்சங்கங்கள் நிகழ்ச்சிகள் எப்போவுமே இருக்கும், அதுவும் நடக்கப்போகுது. மரபு கலை நிகழ்ச்சிகள் இருக்குது. சென்ற முறை வந்து ஒரு 19 மரபு கலைஞர்கள் தமிழ்நாட்டிலிருந்து தெரிவிக்கப்பட்டு அவங்க பண்ணாங்க. இந்த முறை பாண்டிச்சேரியிலிருந்தும் கூட்டிகிட்டு வந்து அவங்களையும் நடத்த சொல்கிறோம். அப்புறம் பாலா பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 இளைஞர்கள், தமிழ் இளைஞர்கள் யூத்து, இங்கே பிறந்து வளர்ந்தவங்க தான். அவங்க வந்து ஒரு காமெடி ஷோ அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அமெரிக்கா முழுவதும். அவங்களுடைய யூடியூப்லாம் போய் பாலா BOYZ அப்படின்னு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அவர்களை சிறப்பு இசை நிகழ்ச்சிக்காக அன்று இரவு வச்சுருக்கிறோம். அடுத்த நாள் திரும்பவும் ஒரு தமிழ் இசை, அந்த அகில அருணா அப்படின்னு 2 இரட்டையர்கள், அவங்க வந்து தமிழ் இசையை திரும்பவும் நடத்துகிறாங்க. இது ஒரு மணி நேரம் சிறப்பு தமிழ் இசையாக இருக்கும். திரைப்படத்தில் மரபு இசையில் என்ன பண் இசையில் என்னென்ன பாடல்கள் வந்திருக்கின்றன அப்படிங்கிறத பற்றி அவங்க சொல்லிட்டு அதெல்லாம் விரிவாக சொல்லுவாங்க. ஒரு சிறப்பு பட்டிமன்றமும் ஒன்று அரங்கேற்றிட்டு இருக்கோம். நம்ம ஞானசம்பந்தம் ஐயா அவர்கள் வந்து அதை பண்ணுறாங்க. அப்போ தமிழ் ஆய்வரங்கம் அப்படின்னு சென்ற முறை நடந்தது, அதுக்கு ஸ்டாண்டிங் ரூம் ஒன்லி கூட்டம் இருந்தது. அதை பார்த்துட்டு இனிமேல் அந்த தமிழ் ஆய்வரங்கத்தை நான் வந்து முக்கியமான மெயின் அரங்கத்திலே நடத்தணும், ஏன்னா அத்தனை பேர் பார்க்க விருப்பப்படுகிறார்கள் என்று தெரிந்து விட்டது. அதனால் வந்திருக்கும் எழுத்தாளர்கள், ஆக்டிவிஸ்ட்ஸு, அதே மாதிரி கவிஞர்கள், தமிழ் ஆளுமைகள், அவங்க அனைவரையும் ஒரே இடத்தில் வைத்து அவர்கள் வந்து ஒரு ஆய்வரங்கத்தை நடத்துவார்கள். ஏன்னா தமிழ் நம்ம வந்து ஒரு ட்ரோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆங்கில மொழியாக்க புத்தகத்தை ஒன்று வெளியிடுறோம் நம்ம. அதாவது தமிழில் உள்ள சிறந்த சிறுகதைகளை தேர்ந்தெடுத்து கடந்த 5 ஆண்டுகளில் அந்த தேர்ந்தெடுத்து அதை மொழியாக்கம் செய்து வெளியிடுறோம். புதிய மொழிபெயர்ப்பாளர்களை வெளியே கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கமும் அதில் இருக்கிறது. அப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங் ஆர்டிஸ்ட்ஸ், வெரி ப்ராமிசிங் ரைட்டர்ஸ், அவங்களுடைய எழுத்துக்களையும் அனைவரும் படிக்க கொண்டு வரணுங்கிற நோக்கத்தோடையும் இருக்குது. அதனால் பேரவையே வெளியிடுறது அதுக்கு ட்ரோ அப்படின்னு சொல்லி. அப்புறம் இலக்கிய வினாடி வினா, தமிழ்ச்சங்கங்களின் சிறப்பு நிகழ்ச்சிகள், அப்புறம் இன்னிசை நிகழ்ச்சி, பிரதீப் அவர்களின் இன்னிசை நிகழ்ச்சியோடு அனைத்தும் சிறப்புற முடியும். இதில் ஒன்று முக்கியமானதை நான் விட்டுட்டேன்னு நீங்கள் நினைப்பீங்க, ஏன்னா அதை வந்து கடைசியாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் வச்சுருந்தேன் நான். உலகத்தமிழ் பீட விருது அது வந்து கொடுப்போம். இப்போ சென்ற ஆண்டு வந்து கூவே பாலசுப்ரமணியன் ஐயா அவர்களுக்கு அது அது கொடுக்கப்பட்டது. அதற்கு முன்பு முந்தைய ஆண்டு வந்து தமிழன்பன் ஐயா அவர்களுக்கும் இளங்குமரனார் அவர்களுக்கும் அது வந்து அளிக்கப்பட்டது அதுக்கு முந்தின ஆண்டு வந்து. இந்த முறை கவிஞர் அறிவுமதி அவர்களுக்கு வந்து இந்த விருது போகிறது. அவருடைய கவிதைகள் வந்து சில வரிகள்லேயே அவர் வந்து அவருடைய கவிதையை வந்து மிக தெளிவாக சொல்லிடுவார். எதிர்க்க துணிந்தால் தமிழ் வீழும், எதற்கும் துணிந்தால் தமிழ் ஆளும். இது ஐயாவுடைய 2 வரி கவிதை தான்.
ஆனால் அது நெஞ்சில் நீங்காதது. ஏன்னா வீழும் ஆளும் அப்படிங்கிறத வந்து நம்ம தமிழ் மீது உள்ள அன்பை மட்டும் இல்லை, அன்பையும் காதலை மட்டும் வெளிப்படுத்தாமல் தமிழாய் நாம் வாழ்கிறோம் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருப்பார். இன்னொரு இடத்துல வந்து மதங்களை தாண்டி தமிழரில் இணைவோம், மகிழ்வுடன் நெருங்கி குரலில் நினைவோம். ஸோ திருக்குறளை பற்றி இவ்வளவு உன்னதமாக நெருக்கென்று திருக்குறள் அளவுக்கே சொல்லக்கூடிய கவிஞர் அறிவுமதியே அவர்கள், அவர்களை பழனி பாரதி கவிஞர் பழனி பாரதி அவர்கள் தலைமையிலான குழு தேர்ந்தெடுத்து பரிந்துரை செய்தது, அதை ஏற்றுக்கொண்டு அவருக்கு அந்த விருது இந்த ஆண்டு கொடுக்கும். கண்டிப்பாக சார், கூடுதலாக ஒரு செய்தி, ஒவ்வொரு ஆண்டும் கடந்த ஆண்டு இரண்டு ஆளுமைகளை அதாவது நம்மோடு தொடர்ந்து மிக நீண்ட காலம் பயணித்து நம்முடைய இனத்திற்காக பாடுபட்ட இரண்டு பேரை நினைவு கூறுகிறீர்கள். அந்த வகையில் இந்த முறை இரண்டு நூற்றாண்டு நாயகர்களை நினைவு கூறக்கூடிய விஷயங்களும் நடக்கிறது அப்படிங்கிறது இருந்தது, அது குறித்த பற்றி ஆமாம் கண்டிப்பாக அதை பற்றி எலிஃபென்ட் இருந்த ரூம் பாங்க அதை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா நான் முதல் செயலாளராக வந்த பின் நாங்கள் நடத்திய விழாவில் நியூயார்க்கில் வந்து 150 ஆண்டுகளை தொட்டிருந்த வ.உ. சிதம்பரனார் அவர்களுக்கு விழா எடுத்து நடத்தினோம். சென்ற ஆண்டு நீங்கள் சொன்ன மாதிரி 200வது ஆண்டு இரண்டு பேருக்கு ஆர்வ நாவலரன் வள்ளலார் அவர்களுக்கு, அதனால் அதை எடுத்து நடத்தினோம். இந்த முறை இரண்டு பெரும் ஆளுமைகள், அதாவது தமிழுக்காக மட்டுமல்லாமல் தமிழர்களுக்காகவும் தொடர்ந்து அயராது உழைத்து தமிழர்களில் வந்து அனைவருக்கும் கல்வி, அனைவருமே சமம், அனைவருமே கோவில் கருவறை வரைக்குமே அனைவருமே போகலாம், அர்ச்சகராகலாம் அப்படிங்கிறதை வந்து வலியுறுத்தி ஒரு சமூக நீதியை நிலைநாட்டியவர்கள், அந்த மாதிரி ஒருவரை வந்து இந்த இடத்துல வந்து கொண்டு வரோம். அவங்களுக்கு யாருன்னு தெரிஞ்சிருக்கோம். முத்தமிழறிஞர் கலைஞர் மு. கருணாநிதி அவர்களையும், அவரால் தான் பலர் வந்து இங்கே வந்து படிக்கிறதுக்கு காரணமே செய்த மாற்றங்கள் தான், அவர்கள் செய்த மாற்றங்கள் தான் கல்வியில் மட்டுமல்ல கல்விக்காக அந்த எப்படி இப்போ கல்லூரிகளை பல கல்லூரிகளை துவங்கி பல பள்ளிகளை தோற்றுவித்து அதில் அனைவரும் சமமாக படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் கொண்டு வந்து அந்த கயிறுச்சா இழுக்கிறவங்களெல்லாம் அதெல்லாம் ஒழித்து இந்த மாதிரி பல சின்ன சின்ன மாற்றங்கள் தான் இருக்கும். எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னாக்க அவ்வளோ பெரிய மாற்றங்களை செய்திருக்கிறார். அவரையும் மா நன்னையா அவர்கள் அவருடைய நூல்கள் அனைத்துமே பொதுவுடைமையாக்கியிருக்கிறாங்க. இப்போ வந்திருக்கிற முதல்வர் அவர்கள் இருவரையுமே நாங்கள் கொண்டாடுறோம். அந்த தடவை வந்து அவர்களின் நூற்றாண்டு இது, அதனால் இருவரையும் நாங்கள் கொண்டாடுகிறோம். கொண்டாடுவதுதான் சரியானது. இந்த மாதிரி தமிழுக்காக உழைத்தவர்களை வந்து வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையும் சரி தமிழர்களும் சரி என்றும் மறக்க மாட்டார்கள். மிக நிச்சயமாக சார், ஒரு மிக நீண்ட பயணம். அதில் அடுத்தடுத்த முறை நம்மை நாமே மீண்டும் ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணுவதற்காக ஒரு நிகழ்வு, ஒரு சங்கமம் அப்படின்னு நம்ம எடுத்தாலும் கூட அதுதான் நம்மை மீண்டும் மீண்டும் நம்முடைய வேரோடு நமக்கான அந்த தொடர்பை புதுப்பித்துக் கொள்வதற்கான ஒரு உந்து சக்தியாகவும் மாறிக்கொண்டிருக்கிறது, இயக்க சக்தியாக இருந்து நம்மை இயக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. இந்த நேரத்தில் நிறைவா ஓபன் கால் டு குளோபல் தமிழ்ஸ் நீங்க எதுவும் சொல்லணும் அப்படின்னா சொல்லி நம்ம நிறைவு பண்ணிக்கலாம். வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை உருவாக்கப்பட்டதன் நோக்கமே தமிழ் மொழியை அனைவருக்கும் எடுத்து செல்ல வேண்டும், அடுத்த தலைமுறைக்கு குறிப்பாக தமிழர்களிடையே ஒரு ஒற்றுமையை உண்டாக்கணும். சாதி மத பேதம் எதுவுமே இல்லாமல் ஒரு ஒற்றுமை இருக்கணும். அடுத்ததாக தமிழர்களுக்கும் இங்கே உள்ள லோக்கல்ஸ் அவங்களுக்கும் இடையே ஒரு சுமூகமான உறவு எப்பவுமே இருக்கணும் அப்படிங்கிறது தான். இந்த விழா அந்த மூன்றையுமே செய்கிறது. என்ன தமிழுக்காக யாரெல்லாம் தமிழ் செய்யலருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறதே நான் சொன்னேன். வந்து சங்கங்களின் சங்கமம் அந்த மாதிரியான நிகழ்ச்சி இருக்குது, தமிழ் சங்கங்களின் நிகழ்ச்சியில் இருக்கிறது, தமிழ்ச்சங்கங்கள் அனைத்துமே ஒன்று கொடுக்கின்றன, அமெரிக்க தமிழர்களுக்கிடையே ஒரு ஒற்றுமை இருக்கிறது, எந்த வித பாகுபாடும் இல்லாமல் அனைவரும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதை வந்து இங்கே லோக்கலில் இருக்கிற மேயர், லோக்கலில் உள்ள கவர்னர் அவர்களெல்லாம் அழைத்து நாங்கள் ஒரு சிறப்பு விருந்தினாக பண்ணுறோம். இது சிஸ்டர் சிட்டி அப்படிங்கிறதையும் சொன்னதான அந்த பேனல் டிஸ்கஷனும் இருக்கிறதுனால நம்மளுடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் தமிழ் மொழியின் நுணுக்கங்களையும் பிற கலாச்சாரங்களுக்கும் பண்பாட்டுக்கும் நாம் எடுத்து சொல்லும் ஒரு தளமாகவும் இது அமைந்திருக்கிறது. July 4, 5, 6 தேதிகளில் சான் அன்டோனியோ டெக்சஸ் மாநகரில் இது நடக்க இருக்கிறது. அனைவரும் வாங்கள். உங்களை அங்கு சந்திப்பதில் நான் மிகுந்த ஆவலோடு இருக்கிறேன். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. நன்றிங்க வளவன். நன்றி.